ஹாய், வெல்கம் டு ஷோபனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இது யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது கிட்ஸோட ப்ளே ஜோன் ஏரியா தான் நான் அதில் ஃபுல்லாக கேப்சர் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லா கிட்ஸும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாதில் அல்கோஹைரோட குரூப் ஸ்பார்க்கீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதோடது தான் இது ஸ்னோ ஏரியா அப்படின்னு சொல்லி தீமில் இருக்கும். இது வந்து ஜென்ரலாக 99 சவுதி ரியால் ப்ளஸ் அவங்க வந்து சாக்ஸ் வந்து மேண்டேட்ரி வித் கிரிப். அவங்க கொடுக்குற சாக்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆல்சோ வந்து அந்த சாக்ஸுக்கு நம்ம தனியாக பே பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம திருப்பி அதே சாக்ஸ் கொண்டு வந்தால் நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. சாக்ஸ் வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து நம்ம வந்து 50% ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன் டே மட்டும் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து டீல் இருக்கும். ஸோ நான் டியூஸ்டே தான் பாப்பா கூட்டு போயிருந்தேன். இது ஆல்மோஸ்ட் 8 மந்த்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் எடுத்து. நான் இப்போ தான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் இங்கே இருக்கும். நம்மளுக்கு நிறைய கிட்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணுற மாதிரி ஆம்பிள் ஆஃப் ஸ்பேஸ் இங்கே நிறையா நல்லா வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப கஞ்சஸ்டடாக நம்ம நெருக்கி பிடிச்சி விளாட்ற மாதிரி இருக்காது. இங்கே ஒவ்வொரு ஜோன்லேயும் இது ஃபுல்லாக ஒரு ஜோன். ஸோ இது அன்லிமிட்டட். நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா அன்லிமிட்டட் உங்களுக்கு ஃபுல் டே ஃபுல்லாக விளாடலாம். ஆல்சோ வந்து இவங்க ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, கிட்ஸ் ஃப்ரீ மெயில் அப்படின்னு சொல்லி கவர் பண்ணி அதிலேயே கொடுத்துருவாங்க. இந்த பிளேஸில் வந்து நம்ம கிட்ஸை தனியாகவும் விட்டுட்டு போகலாம், இல்லை பேரண்ட்ஸும் ஆக்குப்பை பண்ணலாம். பட் பேரண்ட்ஸ் வந்து போகணும் அப்படின்னா ஒன்லி வந்து லேடிஸ் மட்டும்தான் அலோட், ஜென்ஸ் வந்து அலோட் கிடையாது. ஸோ ஃபாதர்ஸ் வந்து இங்கே ஆக்குப்பை பண்ண முடியாது கிட்ஸை. நம்ம வந்து சப்போஸ் கிட்ஸை தனியாக விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா அவங்க ஹேண்டில் வந்து ஒரு ரிஸ்ட் பேண்ட் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அதில் டைம் அண்ட் கான்டாக்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்ஸ் வந்து அவங்க வெளியில் தானாக வந்து போக முடியாது, பிகாஸ் அது சென்சார் இது பஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வெளியில் வர முடியும். ஸோ எல்லா பிளேசஸ்லேயும் வந்து எல்லாம் அவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ சில கிட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிட்ஸ் எல்லாருமே வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து கிட்ஸ் விளையாடும் போது எதுவும் அவங்க ஃபைட்ஸ் வந்துடக்கூடாது, இல்லை தள்ளி விட்டுறக்கூடாது அப்படின்ட்டுன்னு. ஆல்சோ ஃப்ளோர் எல்லா பிளேசஸும் வந்து ப்ரூஃப், கிட்ஸ் ப்ரூஃப், அதனால் பயப்படவே தேவையில்லை. இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப நேரம் வந்து கிட்ஸ் விளையாடுவாங்க. நான் பாப்பாவை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 hours வந்து அவளை இங்கே விளையாட வச்சிட்டு இருந்தேன். அவள் சின்ன கிட்டாக இருக்கும்போது அவள் வந்து இந்த இடத்துலலாம் வந்து தனியாக விளையாட பயப்படுவாள். ஸோ அவள் வந்து ஒரு 1.5-2 ஏஜ் இருக்கும்போது ஃபுல்லாக அவளை தூக்கிட்டு நான் தான் ஒவ்வொரு பிளேஸாக அவளை என்டர்டைன்டாக வந்து வச்சுருப்பேன். ஸோ இங்கே நம்மளுக்கே வந்து பெரியவங்களுக்கே போர் இல்லாமல் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஃபுட்பால் ப்ளே ஏரியா. ஒவ்வொரு ஜோன் இருக்கும், எல்லாத்துலேயும் ட்ராம்போலைன், எல்லா கைண்ட் ஆஃப் இதுவும் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்சோ இங்கே கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, யார் எந்த லேடிஸ் வந்து குழந்தைங்களை ஆக்குப்பை பண்ணுறோமோ அவங்களும் வந்து சாக்ஸ் வந்து அந்த கிரிப் சாக்ஸ் அவங்க கொடுப்பாங்க. நம்ம வந்து சாக்ஸ் வியர் பண்ணிட்டு வந்திருந்தாலும் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க கொடுக்குற கிரிப் சாக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கும் தனியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே வந்து ஸ்மால் ஸ்மால் இந்த மினி கிளினிக், சூப்பர் மார்க்கெட், போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி தீம்ஸ் இருக்கும். ஆல்சோ இங்கே முன்னாடியெலாம் வந்து பால்ஸ் வந்து நிறையா பிளாஸ்டிக் பால்ஸ் லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இப்போ கோவிட் சிச்சுவேஷன்னால் பால்ஸ் வந்து கிட்ஸ் வந்து டச் பண்ணும் இல்லைன்னா மவுத்தில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஜோன்ஸ் எல்லாம் வந்து எம்டியாக தான் இருந்துச்சு, வித்தவுட் பால்ஸாக தான் இருந்தது.
பட் அதர் தன் தட் நிறையா இங்கே வந்து உள்ள என்டர்டைன் வந்து பண்ணுறதுக்கு இருக்குது. அண்ட் வித்தின் இந்த ஏரியாக்குள்ளேயே வாஷ்ரூமும் கிட்ஸுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து வெளியில் தனியாக அவங்க போகணும்னு அவசியம் இல்லை. பை சான்ஸ் வெளியில் திருப்பி போயிட்டு அவங்க ரீஎன்ட்ரியும் பண்ணிக்கலாம். பட் அந்த ஹேண்டில் இருக்கிற ரிஸ்ட் அந்த டோக்கன் மட்டும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வச்சுட்டே இருக்கணும் அவங்க ஸ்டிக் பண்ணதை. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பஞ்ச் அவுட் பண்ணிக்கலாம். பட் எத்தனை டைம்னாலும் நம்ம வந்து வெளியில் போயிட்டு திருப்பி வரலாம் அன்டில் அன்லஸ் அந்த ரிஸ்ட் டோக்கனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணாத வரைக்கும். அண்ட் நான் வந்து என் பாப்பா கூட கண்டிப்பாக அவள் எந்தெந்த பிளேசஸ் வந்து அவள் ஏறி ஏறி போய்கிட்டே இருக்காளோ அதில் ஃபுல்லாக நானும் அவள் கூட நடந்துக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் அவளை மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இங்கே சில டைம்ஸ் வந்து கிட்ஸ் ஒருத்தவங்க ரொம்ப அக்ரெசிவாக வந்து ஃபைட் பண்ணிடுவாங்க. தோ அவங்க எல்லாருமே வந்து மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சில டைம் வந்து அந்த மாதிரி ஹேப்பன் ஆயிரும். ஆல்சோ அவள் ரொம்ப பயப்படுவாள். ஸோ அதனால் நான் அவள் கூட எப்போதையுமே வந்து போயிட்டுருப்பேன், கொஞ்சம் தூரமாக இருந்து மானிட்டர் பண்ணுவேன். ஸோ நம்ம ஃபுல்லாக கிட்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல்லே வச்சுருந்தா அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம மற்ற கிட்ஸோட எக்ஸ்ப்ளோர் ஆகிற லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவள் வந்து அன்டில் ஆர் அன்லஸ் அவளால் மேனேஜ் பண்ண முடியலை அப்படின்னா தான் நான் வந்து அங்கே அந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு போவேன். இல்லைனா அவளே வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் விட்டுருவேன். ஸோ அவள் கூட வந்து நானும் வந்து என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு இடமும் அவள் எத்தனை தடவை சுற்றி வந்துகிட்டே இருந்தாலும் கூட போயிட்டே தான் இருப்பேன். ஆல்சோ அவளுக்கு வந்து சிப்ளிங்ஸ் கிடையாதுன்றதுனால நான் வந்து அவளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி எப்போதையுமே ஆக்டிவாக அவள் கூடயே தான் பிரிஸ்காக இருப்பேன். பிகாஸ் வந்து குழந்தைங்க வந்து இண்டிவிஜுவல் கிட் ஒரு கிட்டாக வீட்டில் இருக்கும்போது அவங்கள நம்ம ரொம்ப ஆக்குப்பை பண்ணணும். ஆல்சோ வந்து அவளுக்கு வந்து நிறையா பசல் சால்வ் பண்ணுறது பிடிக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நிறையா கொடுப்பேன். வெளியில் வரும்போதுமே இந்த மாதிரி பசல் சால்விங் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸோ நான் வந்து இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு 16 மினிட்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ ரிமைனிங் அந்த 4 ஹவர்ஸும் அவள் கூட தான் ஃபுல்லாக என்கேஜாக இருந்தேன். ஆல்சோ இங்கே ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு ஃபுட் கோர்ட்டில் வந்து நம்ம ஃபுட்ஸும் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் தென் வந்து அதர் தேன் திஸ் ப்ளே ஏரியா நம்மளுக்கு வந்து கேம் ஜோனும் இருக்குது. ஸோ டிக்கெட் கேம்ஸ் மாதிரி நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் டெபிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கேம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா கேம்ஸ் நான் விளாண்டு தான் டிக்கெட் வின் பண்ணுவேன். ஸோ டிக்கெட் வின் பண்ணுறதில் அவளுக்கு வந்து டாய்ஸ் வாங்கி கொடுப்பேன்.
ஃபுட்பால் ஏரியாவில் என் கிட்டு வந்து அவள் சான்ஸ் எடுத்து அவள் விளையாடும் போது கரெக்டாக வந்து கோல் போட்டுட்டா. ஸோ அவளுக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ இங்கே கிட்ஸ் வந்து எல்லாருமே இந்த ஃபுட்பால் ஏரியாவில் நல்லா ஷேர் பண்ணி விளாண்டாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. அங்கே 12:00 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் நைட்டு 12:00 வரைக்கும் நானும் என் பொண்ணும் இருந்தோம். ஸோ ஃபைனலி வந்து அங்கே ஸ்விட்ச் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லைட்ஸ் எல்லாத்தையும். ஸோ நாங்கள் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் ப்ளே ஜோன்ஸில் வந்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து கேம் ஜோன் இருந்தது, அதுலேயும் விளையாட வச்சுட்டு அவளை அந்த டே ரொம்ப ஹாப்பியாக விளையாக்கிட்டு வெளியில் வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போதான் நான் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.